அவருக்கும் வணக்கம் காடு சாம்னேஷன் சேனலில் இன்றைக்கி பெரிய வெங்காயம் வச்சு சீக்கிரமாக ஒரு சட்னி செய்யலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரே மாதிரி நாலு எடுத்திருக்கேன் வெங்காயத்தோல் எடுத்து நாளையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸியில் அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்திற்கு இந்த வரமிளகாவோட காரமே போதும் இதையும் மிக்சியில் போட்டுடலாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் இதில் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் வெங்காயத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தடவை அரைச்சாச்சு தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயத்தை போட்டும் அரைச்சாச்சு அடுத்து கடாய் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில போடலாம் அடுத்து அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்க்கலாம் மிக்சியையும் கொஞ்சம் கழுவி அதில் இருக்க தண்ணியும் சேர்க்குறேன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால சட்னி தண்ணியாக இல்லாமல் கிட்டியாக இருக்கும் இந்த சட்னியை தோசை ஊத்தாப்பம் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இனி கொஞ்சம் நேரம் கலக்குனாலே போதும் தேங்காவை அரைச்சி நல்லா கடாயில் வதக்கிறனால குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தியோடையும் கொடுத்து பாருங்க இதை நல்லா வதக்கிறதுனால மீதம் இருந்துச்சுன்னா அடுத்த நாளும் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வச்சுக்கலாம் வெளியில் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் வைக்கணும் இந்த அளவுக்கு கலக்கினாலே போதும் இனி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காய சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி